தமிழகத்திற்கு மேலும் 84 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜனுடன் 23வது ஆக்ஸிஜன் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னை வந்தடைந்தது. நாட்டில் ஆக்ஸிஜன் தேவை அதிகரித்துள்ள நிலையில் அதனை பூர்த்தி செய்யும் வகையில் நாடு முழுவதும் மாநிலங்களுக்கு ஆக்ஸிஜன் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மூலம் மருத்துவ பயன்பாட்டிற்கான திரவ ஆக்ஸிஜனை ரயில்வே அமைச்சகம் அனுப்பி வருகிறது. இதன்படி தமிழகத்திற்கு 23வது எக்ஸ்பிரஸ் ரயில் ஜார்க்கண்டிலிருந்து நேற்றிரவு 11 மணிக்கு வந்தடைந்தது. தண்டையார்பேட்டையில் உள்ள கண்டெய்னர் முனையத்திற்கு 84.99 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜனுடன் இந்த ரயில் நேற்றிரவு வந்தடைந்தது. இதன் மூலம் தமிழகத்திற்கு இதுவரை 1327.599 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜனை ரயில்வே அமைச்சகம் விநியோகித்துள்ளது. இந்நிலையில் நாடு முழுவதும் இதுவரை 272 ஆக்ஸிஜன் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 1080 டேங்கர்களில் 17,945 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜனை விநியோகித்துள்ளதாகவும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ரயில்வே அமைச்சகத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் கொரோனாவுக்கு எதிரான போரில் ரயில்வே துறையின் பங்களிப்பை வரலாறு நினைவில் கொள்ளும் என்றும் தெரிவித்தார். தேசிய அளவிலான விநியோகம் தொடர்ந்து உறுதிப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.